வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கண்ணாடி பொருட்கள் எதிலிருந்து எப்படி உருவாக்கப்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். கண்ணாடி பொருட்கள் மணலிலிருந்து உருவாக்கப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். கடற்கரைகளிலும் ஆற்று படுக்கைகளிலும் பிற பகுதிகளிலும் காணப்படும் மணலிலிருந்துதான் கண்ணாடியை உருவாக்குகிறார்களாம். மணலை அதிக வெப்பநிலைக்கு சூடாக்கி உருக்கி பாகு போன்ற நீர்ம நிலைக்கு கொண்டு வந்து பின்பு அதிலிருந்து பல வடிவங்களை வார்க்கிறார்கள். அது எவ்வாறு செய்கிறார்கள் என்பது பற்றி பார்க்கலாம். 1700 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு மணலை சூடுபடுத்தினால் அது திண்ம நிலையிலிருந்து உருகி பாகு போன்ற திரவ நிலையை அடைகிறதா. மணலை, அதாவது சிலிக்காவை உருக்கும் போது அதனுடன் சோடா சாம்பல் எனப்படுகின்ற சோடியம் கார்பனேட் மற்றும் சுண்ணாம்புக்கல் எனப்படுகின்ற கல்சியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இதில் சோடியம் கார்பனேட் சேர்ப்பதற்கு காரணம் அது மணல் விரைவில் உருக வழிவகுக்கிறது. ஆனால் சோடியம் கார்பனேட் சேர்ப்பதால் அது கண்ணாடியை நீரில் கரையும் தன்மையுடையதாக மாற்றிவிடுமா. இதை தடுக்கத்தான் இரண்டாவது வேதிப்பொருளாக கல்சியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறது. முடிவில் ஒரு திடமான கண்ணாடி கிடைக்கிறது. பாகு போன்று உருகி நீர்ம நிலையில் உள்ள மணலை வார்ப்புகளில் இட்டு அல்லது குழாய்களில் இட்டு பலூன் போல் ஊதி தேவைக்கேற்ப பல்வேறு வடிவங்கள் கொண்ட கண்ணாடி பொருட்கள், கொள்கலன்கள், சாளர தகடுகள் போன்றவை உருவாக்கப்படுகிறது. வெவ்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு ஏற்ப வேறுபட்ட தயாரிப்பு முறைகள், பிற வேதிக்கூட்டு பொருட்களின் கலவைகளை கொண்டு பல வகையான கண்ணாடி பொருட்கள் உருவாக்கப்படுகிறது. கண்ணாடிகளால் ஆன கட்டடங்கள், கண்ணாடி கதவுகள், சமையலறை பொருட்கள், ஊர்திகளில் பயன்படும் கண்ணாடிகள், தொலைக்காட்சி திரைகள், கணிப்பொறி மற்றும் அலைபேசி திரைகள், மூக்கு கண்ணாடிகள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள், மிக கடினமான பல அடுக்கு கண்ணாடி தகடுகள் போன்றவை அனைத்தும் இப்படித்தான் மணலிலிருந்து தயாரிக்கப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.